ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2011 உலகக்கோப்பை போட்டியில் ஃபைனல் மேட்ச்சில் நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணியோட கேப்டனாக தோனி இருந்தாங்க. தோனி தலைமையிலான இந்திய அணி வீரர்கள்லாம் வந்து இந்த மேட்ச்சில் சூப்பராக விளையாண்டுருப்பாங்க. இந்த மேட்ச்சில் நம்ம தோனி பார்த்தீங்கன்னா 79 பாலில் 91 ரன்கள் அடித்து விளாசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் மேட்ச்சில் தோனி அடித்த கடைசி சிக்ஸரை யாராலும் மறக்க முடியாது, ஏன்னா அதுதான் வின்னிங் ஷாட். அதுக்கப்புறம் நம்ம இந்திய அணியானது 2011 உலகக்கோப்பையை கைப்பற்றிட்டாங்க. 2011 உலகக்கோப்பை மேட்ச்ல நம்ம தோனி யூஸ் பண்ண பேட் ரீபக், இந்த பேட் வந்து உலக அரங்கில் அதிக விலக்கி ஏலம் விடப்பட்டு சாதனை படைச்சிருக்கு. 2011 July 18 இந்த பேட்டை சுமார் 100,000 pounds, அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்புப்படி 91,40,000 rupees ஆர்கே குளோபல் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி நிறுவனமானது வாங்கியிருக்காங்க. 2011 April 2 தோனி தலைமையிலான இந்திய அணியானது உலகக்கோப்பையை வின் பண்ணியிருப்பாங்க. அதே April 2 நம்ம இந்திய அணியோட முன்னணி கிரிக்கெட் பிளேயர் தோனிக்கு பத்மபூஷன் விருது வழங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமும் ஒரே நாளில் நடந்திருக்கிறதுனால தோனி ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.